இங்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி டான்ஸ் ஆடியே உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் இல்ல ட்ரிங்க்ஸ் ஃப்ரீயாவே வாங்கிக்கலாமா? இத நாட்டுல ஏன் நீங்க டாக்டர் ஆகிறதுக்கு நல்ல கேம் விளையாடணும்? நம்ம சாப்பிடுற தர்பூசணி எவ்வளவு ஆபத்தானதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்பவே ஆச்சரியமாகிருவீங்க. இந்த நாட்டு கவர்மெண்ட் எதுக்காக மக்களை எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்குது? முகேஷ் அம்மா, நீ எந்த கம்பெனியோட மொபைல் போனை யூஸ் பண்றாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் ஒன், யுனைடெட் கிங்டம்ல இருக்கிற ஆட்ஃபோர்ட் ஷயர்ல எந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்கள் அண்ட் பேக்கரிகளை ஓபன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்க நீங்க ஏதாவது வாங்கி சாப்பிடுறதுக்கு பணம் எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. பண்ண வேண்டியதெல்லாம் பேக்கரியில ரெஸ்டாரண்ட்ல உள்ள ஸ்டாஃப்களை என்டர்டெயின்மென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கான காரணம் அங்குள்ள மக்கள் நிறையவே டிப்ரெஷன் குள்ள போயிட்டு இருக்காங்களாம். இதனாலே அங்குள்ள மக்கள் டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காகவே இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை அங்க தொடங்கிட்டு இருக்காங்க. இங்க உங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்ல ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஃப்ரீயா வேணும்னா பேக்கரி உள்ள போய் இந்த மாதிரி டான்ஸ் பண்ணியோ இல்ல காமெடி பண்ணியோ உள்ள இருக்கிற ஸ்டாஃப்ஸ் என்டர்டெயின்மென்ட் பண்ணணும். அதுக்கு பதிலா நீங்க கேக்குறதா அவங்க உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு தருவாங்க. உண்மையாவே இந்த விஷயத்தை வேற லெவல் தான் சொல்லி ஆகணும். நம்பர் டூ, நார்மலா நம்ம நாட்டுல எல்லாம் 10th இல்லனா 12th முடிச்சாலே மேற்கொண்டு படிக்கிறதுக்காக நம்ம காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா சைனால எல்லாம் நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரியான இந்த ஒரு சிஸ்டம் எல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா சைனால குழந்தைகளை 10th 12th வரைக்கும் இல்ல 14th வரைக்கும் படிக்க வைப்பாங்க. இந்த மாதிரி அங்க 14th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிறதுக்கான காரணம் அங்க உள்ள எஜுகேஷன் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா குழந்தைகளுக்கு வெறும் 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறனால காலேஜ்ல போய் படிக்கிற அளவுக்கான மெச்சூரிட்டி வளர்ந்துருக்காதான். அதனாலதான் சைனால உள்ள ஸ்கூல்கள் எல்லாம் 13th 14th வரைக்கும் இருக்கிறத பார்க்க முடியும். இது கேட்கறதுக்கு நம்ப முடியாத மாதிரி எல்லாம் 100% இது உண்மை. நம்பர் த்ரீ, நார்மலாவே நம்மளை சுத்தி இருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாமே நம்மளோட என்விரான்மெண்ட் நல்ல கூலா வச்சிருக்கோங்கிறத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்தியாவை சேர்ந்த அபூர்வா கௌஷிக் என்கிறவங்க இந்த விஷயத்தை ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க போல. ஏன்னா அபூர்வா அவங்களோட பெட்ரூமே ஒரு காடை போல மாத்திட்டாங்களாம். அவங்களோட பெட்ரூம்ல மட்டுமே உங்களால 200 அதிகமான வித்தியாசமான செடிகளை பார்க்க முடியும். இதனால எவ்வளவு அதிகமான வெயில் அடிச்சு டெம்பரேச்சர் எவ்வளவு அதிகமா இருந்தாலும் அவங்களோட ரூமுக்கு ஏர் கூலரோ ஏசியோ எதுவுமே தேவைப்படாதாம். ஏன்னா இந்த மரம் செடி கொடிகள் மூலமாவே அவங்களோட ரூம் ரொம்பவே குளிரா இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் இயற்கையான முறையில ரூம கூலா வச்சுக்கிறதுக்கான இதவிடம் பெஸ்டான ஒரு ஐடியா இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி ஆகணும். நம்பர் ஃபோர், நார்மல் அவை உள்ளிருந்து நல்ல சிவப்பு கலர்ல இருக்கிற தர்பூசணியை நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ரீசெண்டா இந்தியாவோட ஃபுட் சேஃப்டில இருந்து என்ன சொல்லி இருக்காங்கன்னா இந்த நல்ல சிவப்பாவும் இனிப்பாவும் இருக்கிற தர்பூசணி உங்களை டிசேபிள் ஆக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குதான். இது எப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தர்பூசணியோட சேல்ஸ் கூட்டுறதுக்காக நிறைய பேர் எரித்ரோசின் கலர் அண்ட் ஸ்வீட் சிறப்பை இந்த மாதிரி தர்பூசணிக்குள்ள ஏத்துறாங்களாம். இது காரணமா தர்பூசணி நல்ல இனிப்பாவும் சிவப்பு கலர்லயும் மாறிடும். அதனால நீங்க தர்பூசணி பழத்தை சாப்பிடறதுக்கு முன்னாடி அதுல இந்த மாதிரியான கலர் இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்களா என்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்ல காட்டன் பால் எடுத்து இந்த மாதிரி தர்பூசணி பழத்துக்கு மேல வச்சிடுங்க. ஒருவேளை சிவப்பு கலர்ல கலர் ஒட்டிச்சுன்னா அந்த தர்பூசணியில கலர் இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தமா. அண்ட் எந்த ஒரு கலரும் ஒட்டாம இருந்தா அது டோட்டலி நேச்சுரலானது. சோ இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர்கிட்ட போய் சேர்றது கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்பர் 5, நார்மலாவே நம்ம இடங்கள் எல்லாம் யாருக்கு அது டாக்டர் ஆகணும்ங்கிற ஆசை இருந்ததுன்னா அவங்கள எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு படிப்புல மட்டுமே கவனத்தை செலுத்த சொல்லுவாங்க. ஆனா ஆண்டோரா எந்த மாதிரியான ஒரு கண்ட்ரினா அங்க உங்களுக்கு டாக்டர் ஆகணும்ங்கிற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா உங்களோட படிப்போட சேர்த்து நீங்க ஏதாவது கேம்ல சாம்பியனாவும் இருக்கணுமா? ஏன்னா அங்க உள்ள கவர்மெண்ட் என்ன நம்புதுன்னா ஒரு டாக்டர் படிக்கிறவங்க நல்லா கேம் விளையாடுறதுனால அவங்களோட சர்ஜரி பண்றதுக்கான ஸ்கில் சப்கான்சியஸ்லி இன்னும் அதிகமாகுமா? அதாவது கேம் விளையாடுறது அவங்களோட சர்ஜரிக்கான நல்ல ஒரு ட்ரைனிங்கா இருக்கும்னு சொல்றாங்க. அதனால அங்கெல்லாம் நீங்க டாக்டர் ஆகுறதுக்கு டாக்டருக்கு படிக்கிறதோட சேர்த்து ஒவ்வொரு வருஷமும் அங்க நடக்கிற கேமிங் கான்டெஸ்ட்லயும் நீங்க சாம்பியன் ஆகணும். அண்ட் எந்த டாக்டரால கேமிங்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலையோ அவங்க அந்த நாட்டுல கவர்மெண்ட் டாக்டர் ஆகுறதுங்கிறத கனவுல தான் யோசிச்சு பார்க்கணுமா? உண்மையாவே இந்த நாட்டுல இருக்கிற இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வியடா இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். நம்பர் 6, ஓஷியானால இருக்கிற வெனியோச்சுங்கிற கண்ட்ரி அங்க இருக்கிற எல்லா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸையும் பேன் பண்ணி வச்சிருக்காங்களா? ஏன்னா அங்க உள்ள கவர்மெண்ட் என்ன நம்புதுன்னா ஒரு மனுஷனுக்கு ஒருவேளை மோட்டிவேஷன் தேவைப்பட்டதுன்னா அந்த மோட்டிவேஷன் ஒரு மனுஷனால தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்துல ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்கள வேற யாருமே மோட்டிவேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களே அவங்கள எல்லா விதத்திலயுமே மோட்டிவேட் பண்ணி வச்சுப்பாங்களாம். அதனால அங்க எந்த ஒரு மூணாவது மனுஷனும் யாரோட கோலையும் அடைகிறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணி விடக்கூடாது. இந்த மாதிரி அந்த கண்ட்ரில இருக்கிற வாலிபர்களை சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்காக அங்க இருக்கிற எல்லா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸையுமே ரீசெண்டா பேன் பண்ணி வச்சிட்டாங்க. நம்பர் 7, நம்ம நாட்டுல எல்லாம் கொஞ்சம் வெப்பநிலை கூடினாலும் எப்படியாவது எலக்ட்ரிசிட்டி தட்டுப்பாடு வந்துடும். அது காரணமா வெயில் காலத்துல அடிக்கடி நம்ம பவர் கட் ஆகுறதையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனா இதே நேரத்துல பின்லாந்து எந்த மாதிரியான ஒரு நாடாகிடுச்சுன்னா அங்குள்ள கவர்மெண்ட் அங்குள்ள மக்களை அதிகமா எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்களாம். அண்ட் யார் அதிகமான எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்தே ஒரு நல்ல ஒரு ரிவார்டும் கொடுப்பாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு வேஸ்டேஜ் அவங்க எதுக்காக பண்றாங்கிற ஒரு கேள்விதான் நமக்குள்ள வரும். ஆக்சுவலா இன்னையில இருந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பின்லாண்ட்ல நிறையவே சோலார் எலக்ட்ரிசிட்டி பிளான்கள் எல்லாம் வைக்கப்பட்டது. அதனால பிரசன்ட் டேட்ல அங்க எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகிடுச்சுன்னா கவர்மெண்ட்க்கு எதை வச்சு என்ன பண்ணணும்ங்கறதே தெரியலையாம். அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ற பிளான்களை ஆஃப் பண்ணி போட்டாலும் அதனால நிறையவே எக்யூப்மெண்ட்ஸ் டேமேஜ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அதையும் ஆஃப் பண்ணாம வச்சிருக்காங்களாம். அதனால இது காரணமா அங்குள்ள கவர்மெண்ட் மக்களோட கரண்ட் பில்லை மன்னிச்சு விட்டு வீட்டுல இருக்கிற ஃபிரிட்ஜ் ஏசி எல்லாத்தையுமே நாள் ஃபுல்லா ஓட விடுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்களாம். யார் இந்த மாதிரி அவங்களோட வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களையுமே 24 ஆனா வச்சு அதிகமான எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பெரிய அளவுல ரிவார்ட்ஸும் கொடுத்துட்டு வராங்க. நம்பர் 8, இந்த உலகத்துல இருக்கிற
நிறைய நாடுகள் ரொம்பவே நியூட்ரிஷன் நிறைஞ்ச ஒரு பழத்தை பேன் பண்ணி வச்சிருக்காங்களாம். அது ஏன்ங்கறத பார்த்தோம்னா ஆக்சுவலா இந்த ஃப்ரூட்டோட பேர் தான் டியூரைன் ஃப்ரூட். இது நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய நியூட்ரிஷன்ஸ் நிறைஞ்ச ஃப்ரூட்டா இருக்குது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இந்த பழத்தை நம்ம எடுத்து வெட்டினதும் இந்த பழத்துக்கு உள்ள இருந்து ரொம்பவே ஹெவியான பேட் ஸ்மெல் அடிக்குமா. அண்ட் அதோட பேட் ஸ்மெல் அதை வெட்டுற மனுஷன் மயக்கம் போட்டு விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் இந்த ஃப்ரூட்டை தான் இந்த உலகத்துல எல்லாத்த விட அதிகமான பேட் ஸ்மெல் வாய்ந்த ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இதோட இந்த அதிகமான பேட் ஸ்மெல் காரணமா இது நிறைய நாடுகள்ல பேன் ஆகும் இருக்குது. நிறைய தம்பாக்கு விளம்பரங்கள்ல நிறைய பெரிய பெரிய ஆக்டர்கள் அண்ட் கிரிக்கெட்டர்களை பார்த்திருப்பீங்க. இந்த தம்பாக்கு விளம்பரங்கள்ல ஃபேமஸ் ஆக்டர்கள் அண்ட் கிரிக்கெட்டர்கள் நடிக்கிறனால அவங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா நார்மலாவே ஒரு செலிபிரிட்டி தம்பாக்கு விளம்பரம் பண்றதுக்கு 10 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்களாம். அண்ட் அந்த செலிபிரிட்டியோட பாப்புலாரிட்டியை பொறுத்து அது 50-60 கோடி வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு ஆக்டருக்கு ஒரு முழு படத்தையும் நடிச்சு கிடைக்கிற பணம் வெறும் ஒரே ஒரு நிமிஷம் தம்பாக்கு விளம்பரத்துல நடிக்கிறதுல இருந்து கிடைக்குதாம். அதனாலதான் இந்த ஃபேமஸ் செலிபிரிட்டிகள் எல்லாம் தம்பாக்கு விளம்பரங்கள் எல்லாம் நடிக்கிறாங்க. ஆனா இத்தனை கோடிகள் வாங்கி இந்த செலிபிரிட்டிஸ் இந்த தம்பாக்கு விளம்பரத்துல நடிக்கிறனால எத்தனையோ கோடி இளைஞர்களும் கெட்டு போறாங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். நம்பர் 10, பிரேசில்ல எந்த ஒரு குழந்தைகளுமே ஸ்கூல்ல இருந்து லஞ்ச் பண்றதுக்கு விடவே மாட்டாங்களாம். அண்ட் அதுக்கான காரணம் எந்த ஒரு விதமான கிளைமேட் சேஞ்சோ இல்ல வெதரோ எதுவுமே கிடையாது. அது அங்க முன்னாடியே வச்சு கடைபிடிச்சிட்டு வர்ற ஒரு முறையா இருக்குது. ஆக்சுவலா பிரேசில்ல உள்ள முறைகள் படி எப்பவுமே 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க அவங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து இருந்த லஞ்ச் இல்ல டின்னர் எதையுமே பண்ணணுமா. அண்ட் இந்த விஷயத்த அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்கன்னா இதுக்காகவே ஸ்கூல் டைமிங் கூட குறைச்சு வச்சிருக்காங்க. இதனால குழந்தைகளுக்கு பசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போய் சேர்ந்துரும். நம்பர் 11, நம்ம இன்னைக்கு எந்த ஒரு புது காரை வாங்கினாலும் அதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் நம்ம பாக்குறதோட சேர்த்து அதோட சேஃப்டி ரேங்கிங்ஸும் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்க தான் செய்வோம். ஆனா இந்த உலகத்துல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் பிராண்ட் கார் கம்பெனியான ரோல்ஸ் ராய்ஸ் எந்த ஒரு விதமான கார் கிராஷிங் டெஸ்ட்டுமே பண்ணவே மாட்டாங்களாம். ஆனா இவ்வளவு ஃபேமஸ் கம்பெனி அவங்களோட காருக்கான சேஃப்டி டெஸ்ட் எதுக்காக பண்ண மாட்டாங்கிறத பார்த்தோம்னா ஆக்சுவலா எல்லா வண்டிகளோட கிராஷ் டெஸ்டையும் என்கேப் என்கிற ஒரு கம்பெனி தான் பண்ணும். எல்லா கார் கம்பெனிகளும் அவங்களோட காரை இந்த கம்பெனிட்டு தான் டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்புவாங்க. இந்த கம்பெனி அந்த காரை வச்சு எல்லா விதமான டெஸ்டிங்கையும் பண்ணி அதுக்கான சேஃப்டி ரேங்கிங்க கொடுப்பாங்களாம். ஆனா ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி இந்த கம்பெனிட்டு அவங்களோட வண்டியை டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்புறாங்கன்னா அவங்களோட பிராண்டுக்கு இருக்கிற மதிப்பு குறைஞ்சிரும் நினைக்கிறாங்க. இதனால தான் இந்த என்கேப் கம்பெனிட்ட ரோல்ஸ் ராய்ஸ் காரங்க அவங்களோட கார்களை டெஸ்ட் பண்றதுக்கு அனுப்பவே மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி அவங்களோட காரை டெஸ்டிங் அனுப்பாம இருக்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா ரோல்ஸ் ராய்ஸ் காரோட ஸ்டார்டிங் பிரைஸே ஒரு 4-5 கோடியில தான் இருக்கும். அண்ட் கிராஷ் டெஸ்டிங்கும் ஒரே மாதிரியான 3-4 கார்களை அனுப்பி வைக்க வேண்டியது இருக்குமா. இதனால ரோல்ஸ் ராய்ஸ்க்கு கிராஷ் டெஸ்ட்லயே 20 கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இந்த காரணத்தினாலே ரோல்ஸ் ராய்ஸ் கிராஷ் டெஸ்ட் பண்ணாம இருக்கிறதாவும் சொல்றாங்க. நம்பர் 12, முகேஷ் அம்பானி எந்த கம்பெனியோட மொபைல் போனை யூஸ் பண்றாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா ஒரு முறை ஒரு இன்டர்வியூல அவர் அவரோட பர்சனல் யூஸ்க்காக பிளாக்பெரி அண்ட் எஸ்டிசியோட மொபைல் யூஸ் பண்றதா சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுவும் அதுல ஜியோ சிம் போட்டு தான் யூஸ் பண்ணிருக்காரு. ஆனா இந்த விஷயத்த அவர் பல வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அதனால இப்ப அவர் போனை சேஞ்ச் பண்ணி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனா அதிகபட்சமான பிசினஸ் மேன் யாருமே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட சோசியல் மீடியாஸ்ல இருந்து எல்லாத்தையுமே ஏ டு இசட் ஹேண்டில் பண்றதுக்கு தனியாவே ஒரு டீம் இருக்கும். அதனால மேக்ஸிமமான பிசினஸ் மேன்கள் எல்லாமே பெருசா எந்த ஒரு ஃபீச்சரும் இல்லாத மொபைல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல ஹை செக்யூரிட்டி இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர் உள்ள மொபைல் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். சோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு மொபைலை இப்ப அம்பானி யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு பிடிச்ச இந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம நாட்டுல ரொம்பவே குறைவா கிடைக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு கிட்கட் சாக்லேட் கண்டிப்பா நிறையவரோட ஃபேவரட்டா தான் இருக்கும். ஆனா அந்த கிட்கட்டோட நம்ம இந்தியால மோஸ்ட்லி சாக்லேட் ஃபிளேவரை மட்டும் தான் பார்க்க முடியும். அண்ட் கோடி கோடி போன ஒரு 5-10 ஃபிளேவரை வேணா நம்ம இந்தியால தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஜப்பான்ல இந்த கிட்கட்டோட 300க்கும் அதிகமான ஃபிளேவர்ஸ் கிடைக்குது. அப்ப நீங்க தினமும் ஒரு ஃபிளேவர் வாங்கி சாப்பிட்டாலும் எல்லா ஃபிளேவரையும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே 10 மாதங்கள் ஆகிரும். அடுத்ததா கேட்பரி டேரி மில்க் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சாக்லேட் தான். அண்ட் அதே கேட்பரி டேரி மில்க் கம்பெனிக்கு அண்டர்ல தான் 5 ஸ்டாரும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம நாட்டுல கிடைக்கிறது ஒரு சில கேட்பரியோட சாக்லேட்கள் தான். ஆனா இந்த கேட்பரியோட மத்த நாடுகள்ல எண்ணவே முடியாத அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்குதான். ஏன் வரும் கேட்பரி டேரி மில்க் சாக்லேட்ல கூட 80க்கும் அதிகமான ஃபிளேவர்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த கேட்பரி கம்பெனிக்கு அண்டர்ல எவ்வளவு சாக்லேட் இருக்குதுங்கிறது எவ்வளவு பெரிய லிஸ்டா போகுதுங்கிறத பாருங்க. அந்த ஃபிளேவர் எல்லாத்தையும் சொல்றதுக்கே ஒரு மணி நேரம் வீடியோ தனியா தான் வேணும். சோ இந்த மாதிரி கேட்பரியோட நிறைய சாக்லேட்கள் வெளிநாடுகள்ல எல்லாம் கிடைச்சிட்டு இருக்குது. ஆனா நம்ம இந்தியால ரொம்பவே குறைவா தான் கிடைக்குது. அடுத்தது நம்ம இந்தியால எல்லாம் அமேசான்ல இருந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். ஆனா அமெரிக்கால எல்லாம் அமேசான் ஆஃப்லைன் ஷாப்பிங் மார்ட்டே ஓபன் பண்ணிட்டாங்களாம். அதுவும் அந்த அமேசான் மார்ட்ல இருக்கிற கார்ட்களே நம்மளை விட புத்திசாலின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்க அதுக்குள்ள பொருட்களை வைக்க வைக்க அதுவே நீங்க என்னதெல்லாம் வாங்கிருக்கீங்கிறதெல்லாம் ஆட் பண்ணிரும். அதுக்கப்புறமா நீங்க கேஷ் கவுண்டர்ல சிம்பிளா பேமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போன போதுமா. இதனால உங்களோட டைமும் ரொம்பவே சேவ் ஆகிரும். நெக்ஸ்டா நம்மள எல்லாருக்குமே ஆப்பிள் ஐபோன் வைக்கிறதுக்கான கனவு இருக்க தான் செய்யும். அதனால நிறைய ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல வாங்க முடியாட்டி அட்லீஸ்ட் செகண்ட் ஹேண்ட்ல அது வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு செகண்ட் ஹேண்ட்ல நல்லது எது டூப்ளிகேட் இதுங்கிறது கண்டுபிடிக்கிறதும் கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் ஆப்பிள் கம்பெனிக்காரங்க அமெரிக்கால மட்டும் ஐபோனோட ரீஃபர்பிஷ் வெர்ஷனே விக்கிறாங்களாம். அதாவது நீங்க அங்க ஆப்பிளோட ஷோரூம்ல செகண்ட் ஹேண்ட் ஐபோன்களையும் வாங்க முடியும். ஆனா நம்ம இந்தியால எல்லாம் எந்த ஒரு பயமும் இல்லாம அப்படி வாங்குற மாதிரியான ஆபீஷியல் ஸ்டோர் எதுவுமே கிடையாது. சோ ஓகே ஃபிரண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னொரு
இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பை.